வர்றானே அசைஞ்சுக்கிட்டே ஆன மாதிரி. ஆனையா பிறந்தாலும் பூனையாய் பிறந்தாலும் மானத்தை பார்க்க வேணும். யாராயிருந்தாலும் முதலாளி ஆயிட்டா ஜோரா நடக்கவே அமடி. கண்ணு தெரிஞ்சு நடக்கணும் இந்த உலகத்திலே, யாரும் கண்ணு தெரிஞ்சு நடக்கணும் இந்த உலகத்திலே. அன்னைக்கு இருந்ததை நினைச்சு பார்க்கணும், அறிவு பாதையில் நடந்து போகணும். அன்னைக்கு இருந்ததை நினைச்சு பார்க்கணும், அறிவு பாதையில் நடந்து போகணும். அதையெல்லாம் பார்த்தா உதயம் வாங்கணும், அந்த கண்ணையும் பேசு எறியணும். கண்ணணும் இந்த உலகத்திலே, யாரும் கண்ணு தெரிஞ்சு நடக்கணும் இந்த உலகத்திலே. அடக்கம் வந்தாலும் காது கேட்கணும், அடக்கமாகவே நடக்க தெரியணும். அடக்கம் வந்தாலும் காது கேட்கணும், அடக்கமாகவே நடக்க தெரியணும். பதமாகவே பழகியாகணும், பட்டு மெத்தையில் தூங்க தெரியணும். அப்பா கைலாசம் அமண்டா எங்க அப்பா. பதட்டமாகவே பழகியாகணும், பட்டு மெத்தையில் தூங்க தெரியணும். கண்ணு தெரிஞ்சு நடக்கணும் இந்த உலகத்திலே, யாரும் கண்ணு தெரிஞ்சு நடக்கணும் இந்த உலகத்திலே. வெள்ளையாகவே மனசு இருக்கணும், ஆமா இருத்தி வைக்கணும். பிள்ளையாகவே மனசு இருக்கணும், வேஷம் போடுவதை நிறுத்தி வைக்கணும். பிள்ளையார் போல கடவுளாகணும், பெண்ணை கண்டாலே கண்ணை மூடணும். பிள்ளையார் போல கடவுளாகணும், பெண்ணை கண்டாலே கண்ணை மூடணும். கண்ணு தெரிஞ்சு, யாரும் கண்ணு தெரிஞ்சு நடக்கணும் இந்த உலகத்திலே. ஏன் போகாது? வேதா பறக்கும். கத்தையா ரெண்டு கரும்பு வச்சு பாரு. டேய் டேய் டேய், ரெண்டு கரும்பு துண்டு எடுங்கடா. இப்ப மாடு போற வேகத்தை பத்தியா? காத்தா இல்ல பறக்குது. பறக்குதா இல்லையா பாடுறான். ஐயோ, ஒரு மாடு படுத்துக்கிச்சுடா, தூக்குங்கடா. வேணுண்டா, வேணும். தாயில்லா ஜீவனை போட்டு வளா சினிய. இப்ப தூக்கு. தூக்க வர்றீங்களா? அம்மாவை கூப்பிட்டுமா? எமா எமா, அம்மாவை கூப்பிடறாண்டா, போய் கொஞ்சம் கை கொடுறா. ஆமாண்டா, வாடா, ஒரு கை கொடுறா. கட்டாயம் உனக்கு கை கொடுக்கத்தாண்டா போறோம். டேய், எதுக்குடா வாயில்லா ஜீவனை போட்டு கஷ்டப்படுத்தணும்? அழகே, நீயே கழுத்துல மாட்டி இழுத்துடா, கொஞ்ச நேரத்துல அந்த கரும்பெல்லாம் தீந்துடும். சரிடா. நல்லவனோட பொல்லாதவனும் சேர்ந்திருக்கான் பாரு இந்த உலகத்துல. அதனாலதான் என் மகனையே மாடா கட்டி அடிக்கிறீங்க. பச்சை பிள்ளைய பாடுபட விட்டுட்டு பாத்து சிரிச்சிருக்கா நிக்கிறீங்க? பாய பசங்களா,
ஏண்டா விட்டாப்பல முதல்லயே சொன்னனே தூக்குடான்னு அழகு கஷ்டப்படுறத பார்த்துட்டு சிரிக்கிறிய நான் எங்கடா சிரிச்சேன் பண்றதையும் பண்ணிட்டு தப்ப என் தலை மேல போடுறிய போங்கடா வேலை போய் பாருங்கடா அழகு உங்க அப்பா இருந்தா பியா மாடு அடிச்சுக்கிட்டு இருப்பேன் ஏமா மாடு என்ன அடிக்குமா அட போடா கரும்பால கந்தசாமின்னா ஊரே கை தூக்கண்டா ஏன் அப்பா அடிக்கவா கும்பிட அவ்வளவு மரியாதைன்னு பாவி மனுஷன் எவனோ ஒரு சாமியார் கனவுல வந்து கூப்பிட்டாருன்னு காஷாயத்தை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு என்னடா இது ஏன் அப்பாவுக்கு வேண்டி சொக்கா ஐயா அட போட வைத்தறிச்ச கிளம்புறதுக்கு நீ ஒரு தந்து சேர்ந்தேன் சரி சரி வா தோத்திங்க வாரன் கைலாசம் போறேன் முதல்ல வீட்டுக்குள்ள போ சராச்சரம் கண்டு அடுங்கிடும் அதிபயங்கரம் தென்திசை வேந்தன் ராஜ ராஜ யம தர்மராஜன் வருகிறார் இன்றைய பூலோக உயிர்களின் பட்டிகளை படித்து பக்தர் போற்றும் பத்ராஜலனே நாராயணா பக்தர் போற்றும் பத்ராஜலனே நாராயணா ஹரி ஓம் நாராயணா ஜலமே நாராயணா ஹரி ஓம் நாராயணா பத்ரவதாரா பரமதயாளா பாருலாவும் பத்ரவதாரா பரமதயாளா தாருலாவும் தத்துவதீரா தர்மகுணாளா பாருலாவும் பத்ரவதாரா பரமதயாளா தாருலாவும் தத்துவதீரா சந்தோஷம் கரை புரண்டு ஓடுகிறது நினைத்த காரியம் நிறைவேறிவிட்டால் சந்தோஷம் தானே ஏற்படும் என்னது நினைத்த காரியமா ஆம் காலதேவா அகந்தை கொண்டு அழகி ரம்பை இப்போது எங்கிருக்கிறாள் தெரியுமா அவளுக்கு என்ன இந்திரன் அன்பிற்கு பாத்திரமான சுந்தரி இன்பமாக தேவதூதர்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருப்பாள் ஐராவதம் வஜ்ராயுதம் இதற்கு மேலாக இந்திரன் விரும்புவது ரம்பையத்தானே நரவரே காலம் மாறிவிட்டது காலதேவா ஆணவத்தால் யாருக்கும் அடிபணியாமல் இருந்த ரம்பை அகந்தைக்குரிய தண்டனையை அடைந்து விட்டாள் ரம்பையின் கர்ப்பபங்கம் நிறைவேறிவிட்டது நாரதனால் முடியாது என்று சொன்னாயே அது முடிந்து விட்டது கனவு கண்டீரா முனிவரே கனவா நாரதனை அலட்சியம் செய்தவர்களை அவன் விட்டதில்லை எந்த இந்திரனால் ரம்பை பாராட்டப்பட்டாலோ அதே இந்திரன் அகப்பட்டு யமுனா நதி தீரத்தில் கற்சிலையாக நிற்கிறாள் என்ன கற்சிலையாகவா கோபுரத்து பொம்மையாட்டம் குல்லுதே உன் அழகு இது தொடாத
குருது. ஏமா எம்மடியோ பாருமா. ஐயோ கைய தொடாத, தொடாதண்ணா. ஐயோ ஐயோ சுத்திரிய, அழகு மயக்கம் வருது, மயக்கம். அழகு என்னடா இது? அட போமா, காரியத்தை கெடுத்து குட்டிய. நீ என்ன பொம்பளை நீ? அவளு நான் சேர்ந்து கைய பிடிச்சி சுத்திக்கிட்டே இருந்தா கெடுத்து விட்டிய. எம்மா நீ இங்கே நில்லு, அவங்க காத்துக்கிட்டு இருப்பா, கனவுல போய் ரெண்டு சுத்தி சுத்திட்டு வர. அழகு எழுந்துருடா. ஐயோ யோ 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 யோ, யாரா கனவுல வந்தது? உன் பாட்டி. காளியா கையில சூனம் இருந்ததா? நீ என்னம்மா நீ பக்கத்து வீட்டு அக்கால சொல்றிய, கையில சூழ இருந்தா கைய பிடிச்சி சுத்திட்டு இருப்பாங்களாக்கும். சாயே யோ, நீ பேசாம போய் சாயே. சாயே என் பிள்ளைய பயமுறுத்தாத. வாயதுடா கண்ணு, துண்ணூறுடா. என்கிட்டே தான் இருக்கிறேன். என் கண்ணே, கனி ரசமே. கனி ரசமா? கனி ரசம் அல்ல, காயாத காலகத்திலே கண்டெடுத்த என் கல்கண்டே. கல்கண்டும் நீயும்? கல்கண்டும் அல்ல, கைலாசத்திலே பறக்கும் கருவண்டு, பூலோகத்திலே பறக்கும் என் பொவ்வண்டு. என்னடா அழகு, முத்திருச்சா? முத்தவும் இல்ல, முடியவும் இல்ல. ஆஹா, அவ கத்தி போல கண்ணும், அத்தி போல நிறமும், சுத்தி போல நாக்கும், கொத்தி பாயும் மூக்கும், மெழுகு வத்தி போல விரலும், ஊது வத்தி போல கூந்தலும். ஆஹா வைகுண்டம், அவ அழக பத்தி உங்ககிட்ட நான் எப்படியடா சொல்லுவேன்? உரல போல இடையும், ஓனாய் போல நடையும், சாக்க போல உடையும், சல்லட போல சடையும். அழகு ஏண்டா இப்படி ஆனே? நான் ஆனே இல்லடா, அவ முன்னால பூனை ஆயிட்டேன். உடனே என்ன சுத்தனா, நான் கத்துனேன். அவ சுழண்டா, நான் மிரண்டேன். என் கைய பிடிச்சி இழுத்தா, நான் முடிச்சுக்கிட்டேன்டா. அவ யாரா? அவ தான்டா ஒரு ராசகுமாரி. ராசகுமாரியா? அவ ஏடா இங்க வந்தா? என் கனவுல வந்தாடா. உன் கனவுல வந்தாடா? ஆமாண்டா. நேத்து உன் கனவுல வந்திருக்கா, முந்தா நாள் ஆத்தங்கரைக்கு வந்திருந்தா. அப்படியா? பத்திர மாத்து தங்க மாதிரி இருந்தாடா. ஒத்த நாடி, உனக்கேத்த ஜோடி. அவளே தான்டா, அவளே தான்டா. டேய் அவளை நீங்க எப்படிடா பாத்தீங்க? ஆத்தாங்கரையில அழகே, சொப்பனத்துல வந்த சுந்தரி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாடா நதிக்கரையில. பொய்? இல்ல மெய். அப்படியா? அப்படின்னா அவளை எனக்கு காட்டுடா. டேய் நீ வந்து நம்ம பிள்ளையார் கோயில்ல நில்லு, நாங்க வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போறோம். ஐயா நான் இப்பவே போய் புதுசா பட்டு சட்டை போட்டுட்டு வரட்டோய். விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. என்ன கண்ணா போச்சியா? அழகு பயிரோட காதல் பைத்தியத்தை வச்சு இப்ப ஒரு விளையாட்டு. என்ன என்ன? அந்த சிலைய கல்யாணம் பண்ணி வச்சுடலாம். என்ன சிலைய போய் கல்யாணம் பண்றதா? என்னடா அது, பிள்ளை நம்ம முகர கட்டி சிங்கார பொண்ணா கிடப்பா. பாடா வேண்டிய ஏற்பாடுலாம். வானர படங்கள் எல்லாம் தாவிக்கிட்டு இருக்க. ஆமா கல்யாணத்துக்கு கூட்டம் வேண்டாம். ஆமா கூப்பிடாம பசங்களை. ஏ பரஞ்சோதி பச்ச, கண்ணாயிரம் மூவாயிரம் ராகுவும் கேதுன்னு வர்றாங்க. டோய் சனி கூட வந்திருக்கானா பாரு, சனியை விட்டுட்டு தனியா தான் வர்றானுங்க. வாங்க வாங்க. எங்க திருட்டு வாங்க அடிக்கவா? பயரோட பரம்பரை புத்தி போகுதா பாத்தியா? டேய் இல்லடா, கொய்யா தோப்புல அந்த ஒய்யாரிய வர சொல்லிருப்பான். தனியா போனா எவனாவது முதுகு கிட்ட அப்பா கட்டிடுவான்னு துணைக்கு நம்மளையும் கூப்பிடுறான். ஏன்னா இங்க உள்ள பசங்க கூட என்ன விட பலசாலிங்க, அதனால உங்களை துணை கூப்பிடுறாங்க. ஒரு புயல் அடிச்சாக காக்காய் போல இவங்க பரப்பாங்க போட்டுருக்கு. இவனுக்கு போய் காலம் கைலாசம் நான் சொல்ல போறேன். அழகுக்கு கல்யாணம் நேற்று வரைக்கும் பய தனியா தெரிஞ்சானே.
கைலாசம், விஷயத்தை உடைக்கட்டுமா? பார்த்து விட, பசங்க மேல படுற போது சொல்லேண்டா சீக்கிரம். அஞ்சலி கைலாசம், நாலு பேருக்கு முன்னால அவளை பாக்கணும், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. நீ பாக்க வேணா, கண்ண கட்டிக்கோ. ஐயோ, கண்ண கட்டிக்க மாட்டேன். கண்ண கட்டிக்கலனா அவள் எப்படி வந்த கட்டிக்குவா? சரி, அம்மாவே ஒரு கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளைங்க அம்மாவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? கொஞ்சம் கேட்டுக்கல, கொஞ்சம் கூட வேணாம். எல்லாத்துக்கும் பிள்ளையார் சாமி தான் சாட்சி. ஏண்டா காத்து கொஞ்சம் குளிர் அடிக்குது. பாடுபட்டாட்டா இருக்கு. என்னடா கனவு ராணி பேச மாட்டேங்கிறா? பேச மாட்டா? உட்கார்ந்து வர செய்ய வேணும் அந்த சொகுசையும் பார்க்க வேணும். நாதசுரம் உதவேணும் மயிலே நாட்டியம் வைக்க வேணும். கனவுராணி, உனக்கு போட்டுட்டேன் தாலி. ஆமா, இன்னையிலிருந்து நீ எனக்கு பொண்டாட்டி,
நான் உனக்கு புரிச்சேன். என் கைலாசம் கைகுண்டா இலாய் என்னடா இது? ஓஹோ, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா விளையாடிட்டுன்னு போயிட்டானுங்க. பேச மாட்டேன், வெக்கட்ட வாரு, தொட்டு முடிவேன், தொட்டு முடிவேன், தொட்டு விட்டேன், தொட்டு விட்டேன், தொட்டு விட்டேன். ஆ, இப்ப கண்ணு கட்ட அவுட்டுமா? அவுத்திருவேன், நீ சொல்லு. அவுத்திருவேன், அவுக்க போறேன், அவுக்க போறேன், அவுத்துட்டேன். நீ என் கலக விளையாட்டு கேட்ட பகடைக்காய், பகடைக்காயாவது பழங்கிக்காயாவது நீ போயா? கோபிக்காரே தம்பி, கல்யாணம் முடிந்து விட்டது, இனி உன் மனைவியுடன் சந்தோஷமாக வாழலாம். ஐயோ பைத்தியமே பைத்தியமே, இது கல்லையா? கட்டிய மனைவியை கைவிடலாமா? ஆமா, இவ மட்டும் கூட கல்லா இருக்கலாமா? பெண் பாவம் பொல்லாது, இதெல்லாம் இனிமே என்கிட்ட சொல்லாது, நீ போயிட்டு வாப்பா. ஆமா, ஒரு சந்தேகம். என்ன? இந்த கல்லை ஏன் தலையில கட்டுறது? இந்த பாடு படுறிய, இது உன் பொம்மையா? ஆமாம் தம்பி. அப்படின்னா இதை நீ உன் வீட்டுல கொண்டு வச்சுக்க தம்பி. தம்பி, இது இப்போது உனக்கு சொந்தமானது. பாரா நாராயண் நாராயணசாமி, இது எனக்கு வேணா, நீ எடுத்துக்கு போயா? ஓ நாராயணசாமி, என்னடா இது? வந்த உடனே அவங்க அம்மாவிட்ட சொல்லுவான், அப்பவே சொன்னைவாட கையில. என்னடா அது, எங்க அவன் அழகு? வாங்கம்மா, சுருக்க போட்டுதான், கடல்ல விழுந்துட்டான். சுருக்க மாட்டிக்கிட்டு கடல்ல விழுந்துட்டானா? ஐயோ புரியாம சொல்ல சொல்லுங்கடா, போங்கடா. சொல்லடா சொல்லுடா. ஒரு பொண்ணு கழுத்துல தாலிங்கிற சுருக்க போட்டுட்டாமா? சம்சாரங்கிற கடல்ல விழுந்துட்டாமா? விழுந்துட்டான். ஆத்தங்கரையில ஆளு பேர் இல்லாம அம்மாவும் பார்க்காம ஒரு அருமையான பொண்ணுக்கும் நம்ம அழகுக்கும் கல்யாணம் ஆகி போச்சுப்பா. கல்யாணம் ஆகி போச்சு. என்னது, எனக்கு தெரியாம கல்யாணமா? எங்கடா அவ? என்னடா பூமால, யார ஒரு பொண்ண கட்டிக்கிட்டியாமே, யாருடாவா? ஆமாமா, இந்த கனவுல வந்தா பாரு, கனவுல அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டான், தோக்கா இருக்கலாண்டா, அப்படி இப்படி இந்த பசங்க சொல்லி என் கண்ணை கட்டி விட்டு கல்லு பொம்மையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டானுமா இந்த முட்டா பசங்க. ஏண்டா, ஒண்ணும் தெரியாதுங்கிறதுக்காக இவனை பைத்தியக்காரனா கூப்பிட்டீங்களா? நான் இல்லம்மா, நானும் இல்லம்மா, கூட வந்த பசங்க பண்ண வேலை. இல்லம்மா, கனவுல வந்தாவா ராஜகுமாரி, அவ கூட இல்லம்மா, இது கல்லுமா. கனவுல வந்தாளா கல்லா நின்னாளா எல்லாரும் சேர்ந்து கட்டி வச்சாங்களா? ஐயோ, எனக்கு புள்ள வாச்சியதும் அவனுக்கு வேலைக்கு வாச்சா வாழகணும், இதெல்லாம் என் கர்மண்டா கர்மம். போகடா, போய் வேலை போய் பாருங்கடா. அம்மா, அங்க தம்பூர் நாராயணசாமி கூட வந்தாருமா? நாராயணசாமி ஆச்சு, கோயில் சாமி ஆச்சு, வரடா உள்ள. ஒரு இளைஞர் இருக்கிறார், பெயர் முத்தழகு. அவரை உடனே கூட்டி வாருங்கள்.
மழை பெய்து ஓட்டு ஓடும் பொத்திக்கிச்சா ஏமா எப்படியோ இந்த துணி எடுத்து போட்டு என்னடா இது என்ன வெளியில வந்து படுத்துட்டேனா ஏமா எமடி ஏபிட்டான் பழங்கள் பட்டி வைக்க கட்டிலி ஆஹா வீட்டில் போட்டிருந்தேன் ராஜா அரவணைக்க வந்துட்டேனா என்னடா இது தங்க நகாலி தங்க தூணு தோட்டக்கார தங்கச்சி மறுபடியும் யாரு சிரிக்கிறது கைலாசம் வைகுண்டா சட்டை மாறி போச்சு அடே வேட்டி மாறி போச்சு இது யார் சேலையோ தாயத்துக்கு போயிடலாம் பதக்கம் அடே கடுக்கன்னு போயிடலாம் வளையம்
என்னடா இது? அஞ்சுமா அஞ்சு குடுமையா காணுமே, அம்மா கிட்ட என்ன சொல்றோம்? ஆஹா, என்ன கோபுரத்து பொம்மை குளிச்சுக்கிட்டு வருதா? என்னடா இது? ஆஹா, யாத்தாடியோ கண்ணை பறிச்சிடே. அன்பரே, என்னை தெரியவில்லையா? என்ன அம்பரா, நீ என்ன பொதுக்கூட்டமா நடக்குது? அம்பரே வம்பரேன்னுகிட்டு என் பேரு அழகு. ஆமா, நீ யாரு? உன் பேர் என்ன? இப்போ நான் எங்க இருக்கிறேன்? நீங்கள் இருப்பது தேவலோகத்தில். என் பெயர் ரம்பா. ரம்பா? ரம்பா, என்னடா இது? ஆச்சரியமா இருக்க. அன்பரே, எனக்கு மாலை இட்டது மறந்தீரா? யாத்தாடியோ, மாலை போட்டேன்னா நீ நல்லா போய் சொல்றிய. இது இரு, நான் தூங்குறேன்னா முடிச்சுட்டு இருக்கேன். இப்போது விழித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். முடிச்சுக்கிட்டு இருக்கேன்னா? ஆமா, முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆமா, தூக்கத்துல தானே இதை மாதிரி தொல்லாம் அடிக்கடி வரும். இப்ப என்ன முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வருது? என்னடா இது? ஒருவேளை கிணறுல வந்துகிட்டு இருந்து இப்படி நெஷமா நடக்குதா? யமுனா நதி கரையில் கல்லாக நின்ற எனக்கு மாலையிட்டது நீங்கள் தானே? அஷ்டதிக்கு பாலகரின் சாட்சியாக ஆரம் அணிவித்தவர் தாங்கள் தானே? அஷ்டதிக்கு பாலவனா? அந்த பயலோ யாரு? ஆமா, அந்த கல்லு பொம்மைக்கு மாலை போடும் போது வைகுண்டமும் கைலாசமும் தானே இருந்தாங்க. நீ போய் சொன்ன, அப்புறம் எங்க அம்மாவை கூப்பிடுவேன். ஏமா அன்பரே, இப்படி நீ அடிக்கடி அம்பரே அம்பரே என்ன, அப்புறம் எனக்கு கோவம் வரும். சும்மா அழகு நீ பேர் சொல்லி கூப்பிடு. என்ன மாலையிட்ட கணவனை பேர் சொல்லி அழைப்பது முறையல்ல. நல்லா சொன்ன போ. எங்க ஊர்ல எல்லாம் பொம்பளைங்க தாலி கட்டின புருஷனை வாடா வாடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீ பேரை சொல்றதுக்கு பயப்படுறிய. ஐயோ ஐயோ, கூப்பிடு, சும்மா கூப்பிடு. நாராயண் நாராயண். நமஸ்காரம் நாரத முனிவரே. மங்களம் உண்டாகட்டும். நாராயணசாமி, நீ சொல்லியா, நான் இந்த கல்லு பொம்மைக்கு மாலை போட்டேனா, இந்த பொம்பளைக்கு மாலை போட்டேனா, இது தகராறு வருதே? ரம்பா, யார் இந்த நரன்? எவன்? எப்படி இங்கு வந்தான்? ஏன் இங்கு வந்தான்? ஓ, நீ என்னதான் சொல்றியா? நல்லா கேட்டயா நாராயணசாமி? எங்க ஊருக்கு நீ பாட்டுல வார போற? உன்னை ஒரு பய இதுவரைக்கும் என்னன்னு கேட்டது கிடையாது. இப்ப உங்க ஊருக்கு வந்தவனு ஏன் வந்தான், எதுக்கு வந்தான் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு ஆளை தொலைக்கிறியே. முனிவர் பெருமானே, தாங்கள் அறியாதது என்ன இருக்கிறது? எல்லாம் விதியின் செயல். விதி என்பதற்காக மனித வாடை வீசக்கூடாத தேவர் உலகத்திற்கு இவனை கூட்டிக் கொண்டு வரலாமா? தேவர் உலகம் ரகசிய உலகம். மனிதன் அதை கற்பனை செய்யலாமே தவிர காணக்கூடாது. இங்கே நடைபெறும் எதுவும் அவன் செவிகளுக்கு எட்டக்கூடாது. ஓஹோ, தேவலோக விதிகளுக்காக மாலையிட்ட கணவனை மறப்பதா? சுவாமி, தேவலோக சட்டம் பெறுதா? உயர்வான பெண்மை பெறுதா? பெண்மையின் சிறப்பால் பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற தேவர்களை குழந்தைகளாக்கவில்லையா அனசூயா? அடே, எங்க ஊரு கதையெல்லாம் உனக்கு தெரியுதே? அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. இப்போது சொல்லுங்கள், மறைக்கப்பட வேண்டிய ரகசியம் பெறுதா? என் கடமை பெறுதா? பாராட்டுகிறேன் ரம்பா, உன் பரிபக்தி வாழட்டும். உன் கணவனுக்குள்ள கடமைகளை நிறைவேற்று. இவனால்தான் உனக்கு சாப விமோசனம் ஏற்பட போகிறது. முனிவர் பெருமானே, இந்த சம்பவம் ரகசியமாக இருக்க வேண்டுமே. அம்பலத்திற்கு வராமல் அதி ஜாக்கிரதையாக நீதான் இருக்க வேண்டும். நான் வருகிறேன். போயிட்டு வா, போயிட்டு வா. நாராயண் நாராயண். ரம்பா, நல்ல சாமர்த்தியமா பேசி அவன் அனுப்பிச்சு விட்டியே. பேஷ் பேஷ். ஆமா ரம்பா, இந்த நாராயணசாமி எந்த வாச பக்கம் வந்தான்? ஆஹா, என்னது? ஆஹா, இது என்ன விளக்கு இல்லாமே வெளிச்சம் தெரியுது? தூண் எல்லாம் அந்தரத்துல தொங்குது. எவன் இந்த ஊட கட்டியிருப்பான்? அஸ்தி வாரம் இல்லாமே கட்டிவிட்டானா? ஆம் அன்பரே, அந்தரத்தில் இருக்கும் உலகம் தானே இது. யாட்டாலியோ அந்தரத்தில் இருக்குதா? கீழே விழுந்துடாது. இல்லை, இது மாயாலோகம். மனிதர்கள் காண முடியாத தேவலோகம். சரி பாருங்கள். இது வேற
இந்த பழங்களை சாப்பிடுங்கள். எனக்கு பழம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. கொஞ்சம் பழைய சோறு இருந்தா போதும். என்ன பழைய சோறா? அப்படின்னா? அப்படின்னா பழைய சோறுனா பழைய சோறும் எருமைச்சாயிரும். புரியவில்லையே. உனக்கு பழைய சோறுனா புரியல, எனக்கும் ஒரு விஷயம் புரியல. என்னது? என்னன்னா, உனக்கு மாலை போடும் போது நீ கல்லா இருந்திய, இப்ப எப்படி பொம்பளையான? அதுவா? சாபத்தால் எனக்கு ஏற்பட்ட கதி. சாபமா? என்னடா இது? அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. இந்த பழங்களை சாப்பிடுங்க. முடியாது, சொன்னாதான் சாப்பிடுவேன். சரி சொல்லுங்க. ஒரு நாள் மாலை நான், ஊர்வசி, மேனகை மூவரும் யமுனா நதிக்கரையில் உலாவிக் கொண்டிருந்தோம். அதன் அழகு என்னை கவர்ந்துவிட்டது. அந்த அழகில் மனம் பறிகொடுத்து மயங்கி இருந்தேன். மேனகா, கங்கை மீது சிவனார் காதல் கொண்டதில் ஒரு விதமான தவறும் இல்லையடி. ஏன் அப்படி சொல்கிறாய் ரம்பா? யமுனாவின் அழகை பார். இமயமலையின் வயிற்றிலே அருவி என்னும் குழந்தையாய் பிறந்து மழலை பாடி பின் சமவெளியில் புகுந்தவுடன் சிற்றாறு என்ற சிறுமையாக மாறி அதன் பின் வாழைப்பருவ வாழிப்பு ஏற்பட்டு நதி என்ற நங்கையாக மாறி சமுத்திர காதலனுடன் சங்கமமாக அவனை தேடி குதித்து கோலாகலமாக ஓடுவதை பாரடி. அவள் பட்டு உடலில் பாதம் வைத்தேன். கட்டுக்கடங்காத ஆனந்தம் எனக்கே ஏற்படுகிறது. மேனகா, சகோதரி யமுனையே இவ்வளவு சௌந்தரியமுடன் இருந்தால் கங்கையின் அழகுக்கு சொல்லவா வேண்டும்? ஊர்வசி பூலோகத்திற்கு வந்தவுடன் ரம்பை கவிதை பாட தொடங்கிவிட்டாள். இந்த அழகும் பருவமும் எத்தனை நாளைக்கு? உற்பாதம் ஏற்பட்டவுடன் இந்த உலகமே அழியும். அப்போது யமுனையும் கங்கையும் தப்பாது அழிந்துவிடும். அழியப்போகும் நதியை பற்றி சிறப்பாக பேசி பயனினடி. சரியாக சொன்னாய். ரம்பாவின் பூலோக ஆசைக்கு சரியான சவுக்கடி கொடுத்தாய். கல்பகோடி காலம் குமரியாக ஜீவித்திருந்து பயனினடி. இதோ பார் இயற்கையின் அழகை. தேவலோகம் என்ற நித்திய சிறையில் அடைபட்டு சொர்க்கானுபோகம் என்ற தேனை குடித்து திகட்டி போய்விட்டதிடையே எனக்கு அன்பு காட்ட தக்காதலிக்க கணவன் இல்லாமல், பாசத்துக்கு மகன் இல்லாமல், ஒற்றுமைக்கு உறவில்லாமல் இந்திரலோகம் என்னடி சுகம்? ரம்பா, நீ விரும்பும் மானிட உலகத்தார் சொர்க்கத்தை அடைய எவ்வளவு பாடுபடுகிறார்கள் தெரியுமா? தெரியும். முட்டாளிகளின் கனவிலே சொர்க்கம் ஒரு சந்தோஷ நகரம், புத்திசாலிகளின் கனவிலே சொர்க்கம் ஒரு சோக நரகம். ஊர்வசி, ரம்பைக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. சரி சரி, இந்திர சபைக்கு போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆமா ஆமா, ரம்பா வா போகலாம். நான் வரவில்லைடி. அந்திவானத்து சூரியனின் அழகு பார்த்தேன், வெண்ணிலாவின் அழகையும் பார்த்து விட்டு வருகிறேன். ரம்பா, உனக்கு என்ன பைத்தியம்மா? நடனத்திற்கு தாமதமாக போனால் எனக்கு தெரியுமடி. நீங்கள் போங்கள், நான் வருகிறேன். சரி மேனகா, வா போகலாம். மறைவில் தோன்றும் மாயவன் நீயே மாதவ கிருஷ்ணா, மறைவில் தோன்றும் மாயவன் நீயே மாதவ கிருஷ்ணா, முறைவிலாத கோபியர் மகிழும் கோகுல கிருஷ்ணா, மறைவில் தோன்றும் மாயவன் நீயே மாதவ கிருஷ்ணா, முறைவிலாத கோபியர் மகிழும் கோகுல கிருஷ்ணா, முரளிகான பமுலாவும் மோகன கிருஷ்ணா. பஜனை பிரிய பத்ராஜலனே நாராயணா ஹரி ஓம் நாராயணா நாராயணா. வாருங்கள் நாரத முனிவரே, நடன சமயமாயிற்று, நாரதரை காணோமே என்று நினைத்தேன். அதைத் தவிர வேறு என்ன இருக்கிறது இங்கே? ஹஹ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 
சாபாஷ். நாரதரே, நடனம் எப்படி? நடனம் நன்றாகத்தான் இருந்தது. ஆனால் ஆனால் என்ன? ரம்பைதான் இல்லை. ரம்பையும் ஆடி இருந்தால் இந்திரா, சுந்தரிகளின் சொகுசான நாட்டியத்திலே சுய புத்தியை இழந்துவிட்ட நீ தேவலோக ஆட்சியை திறம்பட நடத்துவதாக பெருமைப்படுகிறாய். ஆனால் இந்திரலோகத்தின் எழிலரசியான ரம்பை அந்தரத்தியானமாகிவிட்டாள். அவள் இல்லாததை நீ தெரிந்து கொள்ளவே இல்லை. எங்கே ரம்பா? தேவசபை கூடும் போது தானும் வர வேண்டும் என்ற முறையை மறந்தாளா? ஏன் விழிக்கிறீர்கள்? உண்மையை சொல்லுங்கள். பிரபு, ரம்பை பூலோகத்தில் இருக்கிறார். பூலோகத்திலா? ஆம் பிரபு, நாங்கள் மூவரும் யமுனைக்கு நீராடச் சென்றோம். அந்தி நேரமாகிவிட்டது. சபைக்கு போக வேண்டும் என்று அவளுக்கு ஞாபகப்படுத்தினோம். பிறகு? யமுனா நதிக்கரையின் அழகு ரம்பையை கவர்ந்திருக்கும். இயற்கை காட்சிகளில் மனதை லயிக்க விட்டு இந்திர சபைக்கு வர வேண்டிய கடமையை மறந்திருப்பாள். அப்படித்தானே உருவசி? கூலி காலத்தில் அழியப் போகும் பூலோகத்தின் காட்சியில் அவள் உள்ளத்தை பறிகொடுத்தாள். காலம் நீருக்கு ஆசைப்பட்டா கடமையை மறந்தாள். தரித்திர பூமியின் விருப்பத்தினால் தேவ சபையை அவமதித்தாள். பார்த்தாயா இந்திரா, எந்த குற்றத்திற்கும் தண்டனை உண்டு என்று தெரிந்திருந்தும் உனக்கே அவள் அஞ்சவில்லை. நீச்சப்பெண் தேவ சபையின் ஒழுக்கத்துக்கே இருக்க தேடிவிட்டாள். வரட்டும். அம்மா, தேவசபையின் ஒழுக்கத்துக்கே இழுக்க தேடிய துருப்பே! பிரபு நிறுத்து. கல்ப கோடி காலம் தவம் செய்தாலும் கிடைக்க முடியாத பெரும் பதவியை அற்ப உலக ஆசிரியரால் அளித்துக் கொண்டாய். எதற்காக இந்த கொடிய வார்த்தைகள் பிரபு? என்ன தவறு செய்தே? உன்னை விட உயர்ந்தவர்கள் எல்லாம் தன் கடமையை மறவாமல் பணி செய்ய என்னையே நீ அவமதித்தாய். சந்திர சூரிய காலதேவனும் தன் கடமையில் மாறியதில்லை. வருணன் வாயு அசூரித்தேவர் எவரும் வழி தப்பியதில்லை. பழி செய்தவனே, பொறுப்பை மறந்து என் வெறுப்புக்கு இரையானவனே, ஒரு தவறும் செய்யாதவர்களால் தேவலோகத்தில் வாழ தகுதியுடையவர்கள். சிந்தித்து பாருங்கள் பிரபு, யார்தான் தவறு செய்யவில்லை? நிறுத்து. பேச விடுந்தரா, பெண்மையின் பொதிப்பை பேசியாவது தீர்க்கட்டும். சொல்லுங்கள் நாரத முனிவரே, கேவலம் மனித ஆசையால் பூலோகத்தில் நான் தங்கவில்லை. மண்ணை படை, அங்கு இயற்கையும் படை, அதற்கு எழிலையும் படை, எவரையும் கவரும் காந்தத்தையும் வைத்து, என்னையும் படை, இரு கண்களையும் படை, உள்ளே இதயமும் படை, அதற்கு இலகும் குணமும் வைத்தது யாருடைய தவறு? படைத்தவன் தவறா அல்லது பிறந்தவள் தவறா? கோபப்படுகிறேன். குற்றஞ்சாட்ட தெரிகிறது உங்களுக்கு. குற்றத்துக்கான வாதம் செய்ய எனக்கு உரிமை இல்லை என்றால் இது என்ன தேவமந்திரம்? இது என்ன தர்ம மந்திரம்? பார்த்தீரா நாரதரே, ரம்பையின் ஆணவத்தை குற்றம் புரிந்ததையும் மறந்து இது என்ன தேவமன்றம், என்ன நீதிமன்றம், யாருடைய குற்றம் என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்து விட்டாள். இவளை இவ்வளவு நேரம் பேசவிட்டது என்னுடைய குற்றம். ரம்பா, நீ என்ன யமுனா நதி தீரத்தை கண்டு மதி மயங்கினாயோ அதே இடத்தில் நீ உணர்ச்சியத்தை சிலையாக போக்கடவாய். என்ன இந்த அவசரப்பட்டு விட்டாய்? மனதை இழக விடு. கொடுத்த சாபம் கொடுத்ததுதான், அடுத்து அதை வாங்க முடியாது. ஆத்திரத்தில் பேசிவிட்டாள் ரம்பை. சிந்தித்துப்பார், ரம்பை அழகான நாட்டியக்காரி, அவளை இழந்தால் இந்த அவையே அழகை இழந்துவிடும். சாப விமோசனம் கொடு. வேண்டுமானால் பகலெல்லாம் கச்சிரையாக நின்று அஸ்தமனத்துக்கு பிறகு அவைக்கு வந்து ஆட வேண்டும். இதை தவிர வேறு ஒன்றும் கேட்க வேண்டாம் நாரதரே. அன்று முதல் பகலில் கச்சிலையாகவும் இரவில் சுயரூபத்திலும் என் காலத்தை கழிக்கிறேன். என்னடா இது, நேரம் கழிச்சு வந்ததுக்காக உன்னை கல்லாக்கி நிக்க வச்சு விட்டான் முட்டாவே. எங்க அந்த இந்திரன் சொல்லு? கரும்பாலையில புடிச்சு சாரை புடிச்சு வெள்ளமாக்கிறேன். நான் செய்த தவறுக்கு தண்டனை இது. யாரையும் குறைகூறி பயனில்லை. ஐயோ ஐயோ, உனக்கு இத மாதிரி ஏமாண்ட குணம் இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்திரன் சாபம் கொடுத்துட்டான், நாளைக்கு யமதர்மன் சாபம் கொடுப்பான். இப்படி இருக்கிறவன்லாம் சாபம் கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்புறம் என்ன ஆறுது? வானம் முடிய துரோம் உண்டு, வாழ்வில் ஏற்படும் துன்பத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. விடிவெள்ளி தோன்றிவிட்டது, நாம் போகலாமா? எங்க போறது? பூலோகத்துக்கு. வானம் வானம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். இனிமேல் நாம் இங்க இருக்க கூடாது. த
தேவலோக பதார்த்தம்னா இவ்வளவு திச்சிப்பா வருத்தம். ரம்பா, இது என்ன கம்பங்கடியா? மாளிகையை விட்டுட்டு மறுபடியும் மங்குடிசைக்கு வந்துட்டேனா? எப்படி வந்த? கட்ட வண்டியில வந்தேனா, காத்தா பறந்து வந்தேனா? நீ கூட சொல்லாம போயிட்டியடா ராஜா. ஆமா, அப்பன் சாமியாரா போனா? உன் பிள்ளை ராஜாவாயிட்டான். அம்மா, நான் தேவலோகம் போயிட்டு திரும்பி வந்திருக்கேம்மா. தேவலோகமா? கல்லு சிலைய கட்டிக்கிட்டேன்ல, அது கல்லு இல்ல, நிஜமான பொண்ணு தான். அது பேரு ரம்பா. பைத்தியக்கார புள்ள, நல்ல புழுக கத்துக்கிட்டானே. ஆளை மாறிட்டானா இல்ல மூளை பிறண்டு போச்சா? ஒருவேளை அந்த பூதங்க தேவன ஊதிக்கிட்டு போய் இவன் மூளை எடுத்துக்கிட்டு அது மூளையை வச்சிருக்கான். இறக்கும் இறக்கும். போங்கடா சோம்பேறி பசங்கடா, வேலையை போய் பாருங்கடா. சோம்பேறி எப்படி வேலையை பார்ப்போம்? சத்திர அதிகாரி சாம்பசிவம், இவன் செய்த பாப புண்ணியம் அன்னதான சத்திரம் வைக்கிறேன் என்று சொல்லி ஊர் மனிதர்களிடம் விதி வசூல் செய்தான். சத்திரம் ஆரம்பித்தவுடன் ஏழைகளுக்கு அன்னம் இடாது தானே திண்டு கொழுத்தான். ஊர் சொத்தில் உடல் வளர்த்த உளுத்தலைவன். ஆஹா, ஏமாற்றி பொருள் பொறித்தானா இந்த எத்தன்? மகாபாபம் மகாபாபம். இவனை அக்னியாற்றில் தள்ளுங்கள், கொண்டு போகவரை. அடுத்தது சீர்திருத்தவாதி சின்னசாமி, இவன் செய்த பாவங்கள். பெண்ணை கண்ணாக மதி, மாணவர்களை மாதாவாய் நினை என்று ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்தான். ஆனால் பல பெண்களிடம் கற்கண்டாக பேசி அவர்கள் கற்பை கெடுத்தான். இவனால் மானமிழந்த பெண்கள் கிணத்திலும் விஷத்திலும் ஆண்டிருக்கிறார்கள். கண்ணியர் கற்பை கெடுத்த கைவனா இவன். ஆயிரம் தேள்களை ஆனதினமும் ஏறி கொட்டி இவனை கொட்ட செய்யுங்கள். தேள் கொட்டினாலும் அவனுக்கு வலி ஏற்படாது பிரபு. இந்த சீர்திருத்தவாதிக்கு பெரும் வியாதி, குஷ்டம். கஷ்டம் கஷ்டம். இவனால் எவலோக தேள்களும் செத்துவிடும். குடம் ஈயத்தை காய்ச்சி குடிக்க சொல்லுங்கள். கொண்டு போக இவனை. அடுத்தது கூத்து நடிகை கோமலத்தம்மாள். வணக்கம் பிரபு. சாவித்திரி நாடகத்தில் நடிக்கும் போது தங்களை சந்தித்திருக்கிறேன். அதற்கு பிறகு நேரடியாக இப்போதுதான் தங்களை பார்க்கிறேன். சாவித்திரியாக நடித்தாயா? நாடகத்தில் சாவித்திரி, நலாயினி, அருந்ததி முதலிய பத்தினிகளின் வேடங்கள் போட்டாள். நிஜ வாழ்க்கையின் பரத்தை, பத்தினிகளின் விரோதி. இவளால் சீரழிந்து செல்வம் போய் சின்ன பின்னமான குடும்பங்கள் பல பல. ஓஹோ, தேசம் போட்டு மோசம் செய்தவடா இவளை. கொதிக்கும் எண்ணெய் குப்பரையில் தூக்கி போடுங்கள். கொண்டு போங்கள். நாராயண் 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 நாராயண். வரவேண்டும் சுவாமி. வழக்கை விசாரித்து விசாரித்து உன் வாயெல்லாம் வலித்து போயிருக்கும். பாவம் காலதேவா, ஓய்வில்லாத வேலை உனக்கு. சந்தேகம் இல்லை சுவாமி, கால நேரம் தவறாமல் உயிர்களை பிடிக்க வேண்டும். உயிர்களை பிடித்து வந்ததும் அந்த மானிடர்கள் என்ன திட்டுவதை கேட்டால் தூக்கு போட்டு சாகலாம் சுவாமி. பாடும் யமன், பழிகார யமன், இன்னும் எத்தனையோ சொல்லி சொற்கள். கவலைப்படாதே காலதேவா, விரைவில் உன் கஷ்டங்கள் தீர்ந்துவிடும். பாசக்கயிற்றுக்கு வேலை இருக்காது, வழக்கு இருக்காது, தண்டனையும் இருக்காது. நாரத முனிவரே. ஆம் காலதேவா, ஆவிகளாக வந்த பூலோகவாசிகள் இனி அவரவர் உடலோடு இங்கு வரப்போகிறார்கள். என்னது உடலோடா? கேலி வேண்டாம் நாரதரே, கேலி வேண்டாம். கேலியா? விரைவில் உயிரோடு ஒரு மானிடன் வரப்போகிறான் உன் உலகத்திற்கு. உயிரோடு ஒரு மானிடன் வரப்போகிறான்?
என் கைலாசம் இந்த பூனை வரட்டுறா பால குடிச்சிடும் போல சனிய என்னடா இது நாளிகார தூரம் கட்ட வண்டியில போனா உடம்பு அலண்டு கலண்டு போகுது இப்படி அடிக்கடி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் பிரயாணம் செய்யறோம் கொஞ்சம் கூட அழிப்பே தெரியலையே ரம்பா 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 ரம்பாடியோ ரம்பா நீ இந்த கூட்ட உடனே வருவ ரெண்டு சிரிப்பு சிரிச்சு விட்டு ஒரு தூணில இருந்தாவது துரும்புல இருந்தாவது வருவ சடுகுடு விளையாடும் போது என்ன கீழே தள்ளி காலை உடைச்சிட்டானுங்க முட்டா பசங்க அப்படியா ஐயோ ஐயோ கைய வைக்காதே கைய வைக்காதே கையோட காலு வந்துடும் இப்போது பாருங்க அழுக்க தொடச்சி எடுக்கிற மாதிரி காயத்தை அப்படியே தொடச்சி எடுத்துட்டியே ஆ காலோட ஆளும் இல்ல மாறி போயிட்டேன் ரொம்ப இரு நடந்து பாத்துக்கிறேன் கொஞ்சம் கூட காயறதுதான் தெரியலையே ரொம்ப உனக்கு மந்திர சக்தி கூட தெரியுமா இல்ல இது அமர உலகத்தாருக்கே உரித்தான் அபூர்வ சக்தி என்ன சக்தி என்ன சக்தி ரொம்ப இந்த சக்தி மட்டும் என்கிட்ட இருந்ததுன்னா எங்க ஊர்ல கூணும் குருடுமா அலையுத அதெல்லாம் குணப்படுத்திட மாட்டேனா வியாதியே இல்லாத தேவலோகத்துல இந்த சக்தி வியாதி புடுங்கி திங்கிற பூலோகத்துல ஒரு பயங்கிட்ட கூட இந்த சக்தியை காணும் கஞ்சம் கையில பணம் தாராள மனசுக்காரங்கிட்ட தரிச்சிடும் உங்களுக்கும் இந்த சக்தி உண்டு தேவலோகத்திற்கு வந்தால் போதும் இந்த சக்தி தானாக வந்துவிடும் யாத்தாடியோ அப்படின்னா நான் நினைச்சா நல்லவனை நொண்டியாவும் நொண்டிய நல்லவனாவும் ஆக்க முடியுமா ஓ முடியும் ரம்பா உலகம் உலகங்கிறிய இந்த ஒரு அறையை தானே நான் பார்த்திருக்கேன் நாம் இருப்பது இந்திரலோகம் இன்னும் யமலோகம் சொர்க்கலோகம் எல்லாம் இருக்கின்றன ரம்பா ரம்பா என்ன அங்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டியா கட்டாயம் நாளை இரவு உங்களை யமலோகத்துக்கு அழைத்து அஜிஜோ எல்லாரும் உசிரியும் பிடிச்சிட்டு போறானே அந்த பய ஊருக்கா வேண்டா ரம்பா அவன் பொல்லாதவ இல்லை யமன் மிகவும் நல்லவன் சாவித்ரி தன் கணவன் உயிருக்கு மன்றாடிய போது அவள் மீது இரக்கம் காட்டி உயிரை திருப்பி கொடுத்திருக்கிறான் அப்படியா அப்படின்னா ரம்பா நாளைக்கு நேரா யமலோகத்துக்கு போயிடுவோம் இல்லை நாளை இந்திர சபையில் நாட்டியம் முடிந்த பிறகுதான் போக முடியும் நாட்டியமா அப்படின்னா அப்படின்னா பாட்டின் கருத்துணர்ந்து பாவம் தவறாமல் தாளத்துக்குட்பட்டு ஆடும் வித்தியை தான் நாட்டியம் அப்படியா ரம்பா ரம்பா அந்த நாட்டியம் ஆடம் பார்க்கலாம் கண்ணியந்தன் இன்ப நிலை தேடவாரே
அன்பரே ஆடவானே, அன்பரே என்னோடு நடனமாடவாரி, இன்றே ஆடவாரி. ஆமா, நேற்று நொண்டுனே இன்னைக்கு நடக்கிறேன். ஏண்டா, ரத்த கலவியா இருந்த இடம் சுத்தமா இருக்குதே, ஆச்சரியமா இல்ல? இல்ல, இவன் அடிபட்ட மாதிரி பாசாக பண்ணிருப்பான். சும்மா இருந்தா நான் பார்த்த கண்ணால. ஆமாண்டா கைலாசம், நேற்று ராத்திரி நான் தேவல வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அங்க என்ன ஆச்சு? ரொம்ப என் காலை குணப்படுத்திட்டாடா. ரொம்ப ரொம்ப வைத்தியம் விட்டுமா? ஒருவேளை அவ உடம்புல மூலிகை கொடி படந்திருக்கும், அதான் தொட்டதும் பட்டு போச்சு. போது கூட உங்க ஆராய்ச்சி வேலை போய் பாருங்க. பாருங்க பாருங்க. ஏண்டா கண்ணு, நீ நிஜமா தேவலோகம் போயிட்டு வர்ற? ஐயோ பைத்தியமே. ஆமா ஆமா ஆமா, இன்னைக்கு ராத்திரி வேணா நீ பாரு, நான் தேவலோகம் தான் போயிட்டு வரேன். கைலாசம் வாடா. கைலாசம், எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் வந்துட்டுதான். ஆமா, எமன் எடுத்த உயிரை கொடுப்பானோ? தரமாட்டான் தரமாட்டான். என்னமோப்பா, எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் தந்தது இல்ல. வேணா அவனை கேட்டுப்பார். ஏண்டா உங்க பாட்டி உயிரை கொண்டு போனான, என்ன ஆச்சு? கொடுக்கல கொடுக்கல. எங்க பாட்டி சாகும் போது கூட எங்க அப்பாவும் எங்க அத்தையும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிட்டு கேட்டாங்க. கொடுக்கல. முடியல வச்சு மண்ணை தள்ளுற வரைக்கும் கொடுத்தானா? இல்ல இல்ல. எனக்கு எங்க ஐயா கூட சொல்லுவாரு, ஏண்டா எம மாதிரி உசுர வாங்குற அப்படின்னு. எம இருக்கானே, உசுர வாங்குவான், திருப்பி தரமாட்டான். திருட்டு பையன். அங்க கொடுத்துருக்கானே. எங்க? அங்க சாவத்திரிக்கு. எந்த சாவத்திரிக்கு? அடாதான் சத்தியமா உசுர சாவத்திரி கொடுத்துருக்கானே. எனக்கு ரொம்ப சொன்னா ரொம்ப வந்துட்டா இங்கயும். அப்ப ஏன்டா சொல்ல மாட்டான்? அவளுக்கு என்ன தெரியும்? என்ன சொன்ன? என் ரம்பைக்கு என்ன கேக்குற? ஏய், உன் தோசை கடை ஒய்யாரி நினைச்சுக்கிட்டியா? என் ரொம்ப தலங்க கட்டி ஆண்டான்னா சபையில இருக்கிறவங்க மனசெல்லாம் ஆடுண்டா. அதுவா, உன் ரம்பைக்கு ஜன்னி கண்டு உடம்பெல்லாம் அப்படியே ஆடி இருக்கும், அதை பார்த்துட்டு நீ நாட்டியம்னு நினைச்சிட்டு இருக்கிற. என்னது ரம்பைக்கு ஜன்னியா? நாய கைலாசா கைலாசா, நாய ஆயிட்டியே. ஏட்டா கழுத மாதிரி கத்துற. வர வர பிள்ளைக்கு புத்தி முத்திக்கிட்டே வருது. மனுஷன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தான், இப்ப மிருகங்களோட விளையாட ஆரம்பிச்சுட்டான். எங்கடா கைலாசமும் வைகுண்டமும்? இதோ ரெண்டு பசங்களும். என்னடா சொல்ற? நான் நல்லாட்டான் சொல்றேன், நீ கவனிச்சு பாரு. பத்தியா கைலாசம் வைகுண்டம். என்ன அதிசயமா இருக்க? பாவங்களுக்கு இது தண்டனை.
இது எங்க ஊர் எருமகளால இங்க எப்படி வந்துச்சு? இது என்ன பாவம் பண்ணுச்சு? இதுதான் யமதர்மனின் வாகனம். காலில தண்டை, கழுத்தில தகச்சகா, கொம்புல பலமகா, ஏப்பா ஜரிகட்டு போட்டா எம்மையோ? ஆமா, நம்ம ஊர் எளிமையெல்லாம் சேட்டையில பூச்சிக்கிட்டு இருக்கோம். முக்கியப்பா மாட்டுக்கு இவ்வளவு நீட்டம் கொம்பு இருக்குதா? என்ன கோயில் போற மாதிரி ஊருமே வளைஞ்சுகிட்டே போகுது? இதுதான் கழுமரம். கழுமரமா? எங்க ஊரு கழுவில ஆல மட்டையில உட்காரு. அது இல்லை, இது ஒரு பாவிக்காக காத்திருக்கும் கழுமரம். இதுல ஒரு பாவியும் போடலையே? அந்த பாவி இன்னும் வரவில்லை. காலம் முடிந்து அவன் இங்க வந்தால் அவன் செய்த பாவங்களுக்கு இந்த கழுமரத்தில் ஏற்றுவார்கள். யார் இந்த பாவியோ? யாரும் இல்லை, உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவன் பத்திரிகான். அவன் செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் இது படிப்படியா வளர்ந்து கொண்டே. ஐயோ, எங்க ஊரு பக்கீரிசாமி என்னனுக்கா இது? பாவமே ரொம்ப ரொம்ப. இந்த கழுமரம் இல்லாம பண்ணிவிட அது என்னால் முடியாது. அவன் புண்ணியம் செய்தால் இது தானாக மறைந்துவிடும். ரம்பா, அது என்ன புண்ணியம் சொல்ல? என்ன புண்ணியம்? சரி பாருங்கள் சொல்லி. சாம்பா, கோழி திருடியத கண்ணால பார்த்தவன், கரிய திருடவன் எல்லாம் இருக்கான். கதை அழைக்கிறிய, திருடிய கோழிக்கு அபராதமா? பத்து மரக்கா நெல்லும் ஆண்ட வீட்டு வயலுக்கு 300 கால் தண்ணி இறைச்சி ஊத்தணும். போ. தர்மம் இல்ல எஜமா, ஆண்டவனுக்கே பொறுக்காது. இழுத்து போங்கடா அவன. பத்து வருஷமா எத்தனையோ வழக்குகளுக்கு வகையா தீர்ப்பு சொல்லியிருக்க, ஆண்டவனுக்கே பொறுக்காதாமல்ல? அவன் கிடக்குற முட்டாப்பே உள்ள வீட்டுக்கு 100 தேங்காய் அனுப்புறேன், வேண்டான்னு சொல்லாம வாங்கிக்கணும். பரவாயில்ல, ஏதோ அனுப்புறதா அனுப்புறீங்க. இளங்காயா இல்லாம முத்தின காயா பார்த்து அனுப்புங்க. அதுக்கு என்னங்க? சரி, அப்போ நான் வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. இதோ பக்கிரி என்ன. நீங்க வாங்க வாங்க வாங்க. பக்கிரி என்ன? என்னமோ, நீங்க தேவலோகம் போயிட்டு வந்ததாக ஊரெல்லாம் ஒரே பிரஸ்தாபமா இருக்க. தேவலோகம் என்ன? எவலோகம் கூட எல்லாம் போயிட்டு திரும்பி வந்திருக்கேன். யமலோகமா? என்ன தமிழ் விளையாடுறீங்க? யமலோகம்னா நம்ம மாமன் மச்சான் வீடா? போன உடனே திரும்பி வர்றதுக்கு கனவு கண்டிருப்பீங்க. கனவா? பக்கிரி என்ன, நீங்க சின்ன பிள்ளை இல்ல, தும்பிய புடிச்சு அது வாழ குச்சியால குத்தி பறக்க விட்டு விளையாடுவீங்களே, அதுல உங்களுக்கு ரொம்ப பிரியம் இல்ல? ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் யமலோகத்துல உங்களை பத்தி பக்கமக்கமா எழுதி வச்சிருக்கானே. அதுக்கு என்ன தண்டனை தெரியுமானே? ஆரம்பத்துல சுண்டு வரல அத்தனை இருந்த கழுமரம், நீங்க பண்ற ஒவ்வொரு பாவத்தாலையும் வளர்ந்து 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 ஒன்றை தென்ன வர உயரத்துக்கு இருக்கு. இன்னும் வளரும் போல் இருக்கு. ஏண்டா கால்ல முள்ளு குத்தினாலே வலிக்குதே, நம்ம பக்கிரி என்ன எப்படி தாங்குவாரு? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். ஆமா ஆமா. ஐயோ, கழுமரமா? ஜமாவா? ஆமா. இதுக்கு என்ன பரிகாரம் தந்து? பரிகாரம் பரிகாரம் இருக்கு பகிரி என்ன. எப்படின்னா சரி, 100 ஏழைங்களுக்கு வய நிறைய சோட்டை போடு, அப்படியே குறைஞ்சு 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 சுண்டு வரல அத்தனை வந்து. ஆமா, இப்பதான் செஞ்சேன். காசா பெருசு? இப்ப காசா பெருசு, கழுமரம் இல்ல பெருசு. குப்பிசாமி ஆட்டோ வருது. ஆட்டை ஓட்டிட்டு எங்க போற? பக்கீரிசாமி வீட்டுக்கா? இல்ல, மாரியாத்தாளுக்கு பூசை போட்டு பலி கொடுத்து படைக்க போறேன். மாரியாத்தா உங்ககிட்ட பலியா கேட்டா? அடிமுட்டா பசங்களா? இந்த மாதிரி வாயில்லா ஜீவனங்களை வரைக்கிற பசங்களுக்கு எவ்வளவுல என்ன தண்டனை தெரியுமா? வீட்டு ரம்பத்தினால கரக்கு கரக்குன்னு போட்டுட்டு இருப்பான். என்னமோ இவரு நேர போய் வந்த மாதிரி சொல்றாரு. நான் பார்த்ததாவா சொன்ன? அளவு பார்த்துட்டு வந்து சொன்னான். நெசமாவா? நெசம் என்ன, கண்ணால பார்த்தது? ஐயோ, மரத்தை அறுக்கிற மாதிரி மனுஷனே அறுப்பாங்க சாமி. ஆட்டையும் விட்டுட்ட, இது அறுத்து திங்கிற ஆசையையும் விட்டுட்டேன். நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்கு, அதை செய்ய சரியா போகும். என்ன செய்யணும்? எப்படின்னா தினமும் 10 பசுமாட்டுக்கு அவுத்திக்கீரை வாங்கி போட்டு அது வயத்தை வளப்போ. நம்ம போவோம் வாங்க.
என்னை பரிசோதிக்கும் அந்த பயங்கர சிறைக்கு நான் போயாக வேண்டும். பெண்ணை காட்சி பொருளாக்கி அவளை ஆடவிட்டு அங்கு அசைவளை கண்டு ரசிக்கும் அந்த கேளிக்கை மண்டபத்திற்கு நான் போய்த்தான் ஆக வேண்டும். அப்படின்னா அந்த இந்திரலோகத்தை இன்னைக்கு நான் பார்த்தே தீரணும். தாபம் கொடுத்த அந்த இந்திரனையும் அவனை சூழ்ந்திருக்கிற அந்த தேவர்களையும் இன்னைக்கு எப்படியாவது சந்திச்சே ஆகணும். வேண்டாம், இந்திரன் கண்டு விட்டால் ஆபத்து. ஆபத்தா? அவன் என்ன பொறாம பிடிச்சவனா இருப்பானா? ரம்பா, அங்க இருக்கிற தேவர்கள்லாம் உன்னுடைய நாட்டியத்தை கண்டு ரசிக்கும் போது இந்த மாலையத்த மனாடம் நான் பார்த்து ரசிக்கப்படாதா? பத்தியா 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 என்கிட்டயே அழைத்து போகிறேன். மணந்த கணவனை மாலையாக்கி அழைத்து போகிறேன். மாலையாக்கியா? முட்டாள்களே, சொர்க்கத்திற்கு அனுப்பிய புண்ணியாத்மாக்களை மறுமுறையும் ஏன் கீழ்த்து வந்தீர்கள்? சொர்க்கத்தில் இடமில்லை பிரபு, இவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். நரகத்தில் இடம்தானே, சொர்க்கத்தில் ஒரே நெருக்கம். ஆச்சரியம் சித்ராபுத்ரா, ஆச்சரியம். கணக்கேடுகளில் ஏதாவது கவனக்குறைவு ஏற்பட்டிருக்கிறதா பிரபு? உலகில் சித்ராபுத்ரா என்றாலே எல்லோரும் நடுங்குவன். எதற்கு? என் கணக்குக்கு. இவ்வளவு காலம் இல்லாமல் என் கணக்கை பற்றி தப்பு கணக்கு போட்டு விட்டீர்கள். பூலோகத்தில் ஏதோ மர்மம் நடக்கிறது பிரபு. மர்மமா? ஆம் பிரபு. பல ஆண்டுகளாக வளர்ந்து வந்த அந்த பெரிய கடுமரம் திடீரென்று மறைந்து விட்டது. என்னவே வைத்துக் கொண்டிருந்த எண்ணெய் கொப்பரை திடீரென்று வைத்துவிட்டது. என்ன உயிர்கள் எல்லாம் பயம் ஏதும் இல்லாமல் சிரித்தவாறே வருகின்றனர். சித்ராபுத்ரா, என்ன இது? யமலோகத்திற்கு ஊழிக்காலமா அல்லது அழிவு நேரமா? சந்தேகம் இல்லை பிரபு, பூலோகத்திலிருந்து வருபவர்கள் எல்லாம் புண்ணியாத்மாக்கள். புண்ணியாத்மாக்களா? ஆம். யமலோகம் இருக்க வேண்டும் என்றால் பாவிகள் வர வேண்டும். பூலோகத்திலிருந்து பாவிகள் வந்தால்தான் வழக்கை விசாரித்து தண்டனைகள் கொடுக்க முடியும். உண்மை சித்ராபுத்ரா, அப்படி இருந்தால்தான் நானும் நீதிபதியாக வாழ முடியும். உலகத்தில் ஒரு குற்றமும் நடக்கவில்லை என்றால் நான் ஏன் நரகம் ஏது யமலோகம் என்ற வார்த்தை ஏது? கேசவாகரே கிரிதாரி கருடவாகனா, கேசவாகரே கிரிதாரி கருடவாகனா, வாசிலாத இதய விகாரி ஜெகன்மோகனா, கேசவாகரே கிரிதாரி கருடவாகனா, வாசிலாத இதய விகாரி ஜெகன்மோகனா, கேசுலாவும் ராதாரமணா நாராயணா, கேசுலாவும் ராதாரமணா நாராயணா, ஹரி ஓம் நாராயணா, ஹரி ஓம் நாராயணா, நாராயணா ஹரி ஓம் நாராயணா, பஜனை பிரிய பத்ராஜலனே நாராயணா, ஹரி ஓம் நாராயணா. காலதேவா, பாட்டுக்கும் யமலோகத்தில் தடையா? சங்கீதம் பாடுவதற்கு இது சமயம் அல்ல. நல்ல இசையும் இப்பொழுது என்னுடைய காதில் நாராசமாக விடுகிறது. இசையரசன் நாரதன் பாடுவது கூடவா? என்றும் என் பாட்டை ரசிக்கும் நீ இன்று சந்தோஷமான நேரத்தில் ரசித்தேன், இது சங்கடமான நேரம். ஆமா, உன் முகத்திலும் சபையிலும் இன்று கலகலப்பையே காணோமே, காரணம் என்ன? கலகலப்பு, கொண்டாட்டம், கோலாகலம், இனிமேல் அந்த வார்த்தைக்கு இடமே கிடையாது.
ஆட்சி பீடமே ஆடுகிறது நாரதரே. ஆட்சி பீடமா? தேவதச்சன் மயனிடம் காட்டினால் சிம்மாசனத்தை சீர் செய்து விடுகிறான். நாரதரே, வழக்கமான வேடிக்கை வேண்டாம். பாவிகளை தண்டிக்க யமலோகத்தில் வளரும் ஆயுதங்கள் திடீரென மறைந்து விட்டது. யமுனா நதிக்கர கிராமத்தில் தலையாரி ஒருவனுக்காக வளர்ந்த கடுமரம் மாயமாக போய்விட்டது. மகேந்திரதானம் நடக்கிறது நாரதரே, மகேந்திரதானம் நடக்கிறது. ஆச்சரியம் காலதேவா, ஆச்சரியம். ஆச்சரியம் மட்டுமல்ல, ஆபத்தும் கலந்திருக்கிறது. இதோ பாருங்கள், எங்கு பார்த்தாலும் பாவிகளின் தலைகளாக பரிமளித்த என்னுடைய சபை இன்று பங்கப்பட்டு விட்டது. நாள் முழுதும் தண்டனைகளை சொல்லி சொல்லி துள்ளிய என்னுடைய நாக்கு இன்று தூங்கிவிடும். கணக்கெழுதி கணக்கெழுதி ஏடுகளில் எழுத்து சித்திரங்களை வரைந்து என் பொழுதை இன்பமாக போக்கிக் கொண்டிருந்தேனே, இப்போது எழுத்தாணியும் துருப்பிடித்து விட்டது. ஏடுகளெல்லாம் பாலைவனமாய் பாழாகி கிடக்கின்றன. இவர்களுக்காக காத்திருந்த தடை சின்னங்கள் மாயமாய் மறைந்து வருகின்றன. யமலோகம் இனியும் நிலைக்குமா என்ற அச்சம் ஏற்பட்டுவிடும். ஒரு சாதாரண மானிட பிறவியால் யமலோக சாம்ராஜ்யமே அசைக்கப்படுகிறது. மானிட பிறவியா? ஆம் காலதேவா, முன்னம் மார்க்கண்டேயனால் எதிர்க்கப்பட்டாய், இப்போதும் உனக்கு எதிரி ஒரு சாதாரண நரன்தான். என்னது நரனா? என் பாசக்கயத்தால் கட்டுண்டு சாகப் போகும் ஒரு நரனா எனக்கு எதிரி? வரட்டும் அந்த மனித பூச்சி. அவசரப்படாதே காலதேவா, அந்த நரன் இங்கு வந்து இங்கு நடக்கும் சம்பவங்கள் எல்லாம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு பூலோகத்திற்கே போய்விட்டான். நான் இங்கு வந்து பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பார்த்து விட்டு போனானா? என்ன ஆச்சரியம்! காவல் மிகுந்த யமபட்டணத்தில் கள்ளத்தனமாக புகுந்த அந்த கிழவன் யார்? சித்ராபுத்திரா, பிறப்பு கணக்கெடுத்த அந்த பூச்சி யாருடப்பா? காலம் நெருங்கும் போதுதானே அது நம் கணக்குக்கு வரும். இப்போது நாம் யாரென்று கண்டுபிடிப்பது? நாரத முனிவரே, இவ்வளவு சொல்லும் நீங்கள் அவன் யாரென்று சொல்லக்கூடாதா? நாரதரே, யார் அவன்? எங்கிருக்கின்றான்? எங்கிருக்கிறானா? இங்கேயே இருக்கிறான். அவசரப்படாதே, வா காட்டுகிறேன். காணாமல் போய்விட்டதா? போகும் நேரம் வந்துவிட்டது. இல்லை, அவர் பதவியே காணாமல் போய்விடும் போல் இருக்கிறது. நாரதரே, எங்கே அந்த நரன்? என்ன, இந்திரலோகத்தில் நரனா? வாசகேயருக்கு கட்டுப்படாமல் பூலோகத்திலிருந்து எவரும் தப்பி வந்து விட்டாரா? இல்லை என்கிறார். குளத்து மீன்களை தூண்டில் போட்டு தூக்குவது போல பூலோக ஜீவராசிகளை யமன் தன் பாசக்கையிட்டால் பிடித்துக் கொண்டிருந்தான். ஆத்திரப்பட்ட மனித ஜென்மங்களில் ஒன்று இங்கு தானாகவே வந்துவிட்டது. என்ன காலதேவருக்கு தெரியாமலா? என்ன, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. எனக்கும் ஒன்றும் புரியவில்லை என்றா? சர்வ வல்லம படைத்தவர்களையே சாதாரணமானவர்களாக மாற்றிவிட்டான் இந்த அற்ப மானிடன். புரியவில்லையா இந்திரா? யாருக்கும் தெரியாமல் யமலோகத்திற்கு வந்து மேலோக ரகசியங்களை பூலோகத்தில் பரப்பிவிட்டான் ஒரு நரன். தேவலோக ரகசியம் பூலோகத்திற்கா?
உலோகத்தில் பாவிகள் குறைந்து புண்ணியாத்மாக்கள் பெருகி விட்டார்கள். சொர்க்கத்தில் மனிதர்கள் நிறைய சேர ஆரம்பித்து விட்டார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த மனிதர் மகா பக்தரும் இல்லை பித்தன். இல்லை முனிவரே, பிறர் அறியாமல் எவரோகம் வந்த அவன் மகா ஞானியாகத்தான் இருக்க வேண்டும். ஞானியாவது ஞான சூன்யன் சர்ம முட்டா. முட்டா முட்டாளுக்கா இந்த மாயமாய் வரும் சக்தி? நாரதரே, வீணாக பேச்சு விளக்க வேண்டாம். எங்கே அவன்? அதோ வருகிறான். நாரதரே, பரிகாசமாய் செய்கிறீர்கள். எங்கே அந்த நேரம்? அம்மா, ஏன் தயக்கம்? மனக்குழப்பம் பிரபு. மாலையை கழட்டி விட்டால் மனக்குழப்பம் தீர்ந்துவிடும். கழட்டும் அந்த மாலையை. மாலையில் என்ன ஆசை ரம்பா? பார்க்கடல் முத்தும் நாகலோகத்தின் நவரத்தினங்களும் உன் கழுத்தியே அலங்கரித்திருக்கும் போது இந்த மலர் மாலை எதற்கு ரம்பா? கழட்டி விடு. முத்தும் நவரத்தினமும் மனம் பரப்புவதில்லை. இந்த மலர் மாலையில் தான் நான் விரும்பும் மனம் இருக்கிறது. நீ விரும்பும் மனம், நீ விரும்பி செய்த திருமணம். கள்ளி, கழட்ட அந்த மாலையில். இந்திரா, தடுக்க வேண்டாம். நாரதரே, தேவர்களின் மானபங்கமே இந்த மாதர்களால் தான் நடக்கிறது. கடட்ட மாலையை. நரஜன்மம், இந்த காலதேவனையே கதிகலங்க வைத்த. அப்பாவி ஒருவர் உங்களிடம் சிக்கிவிட்டால் அவரை அழைத்து விடலாம் என்று தீர்மானித்து விட்டீர்களா? என்னை அறியாமலே என் உலகத்திற்கு வந்து ரகசியங்களை அறிந்து சென்ற உளவாடியவன். ரகசியத்திற்கு உடந்தை நான். என் கணவர் சப்தலோகங்களை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார். கட்டளையை கடமையாக்கிக் கொண்டே கூட்டிச் சென்று நரக சொர்க்கலோகங்களை காட்டினேன். பதியின் கட்டளையை தட்டாதவள் தானே தர்மபத்னி. அதனால் மாலையிட்டவர் சொன்ன வேலையை செய்து முடித்தேன். குற்றவாளி நான், கொல்லப்பட வேண்டியவள் நான், என் கணவர் அல்ல. உன் கணவன் அனலில் கருகும் புழு போல் அவனில் சாகும் இந்த மானிட பூச்சி உன் கணவன். நோயும் நலிவும் கொண்டு பின்னால் மடிய போகும் இந்த மானிடன் உன் கணவன். ஆம், மானிட மார்க்கண்டேயன் தான் இதோ நிற்கும் காலனையே வெற்றி கொண்டான். மானிடராக பிறந்த துருவன் தான் இன்று நட்சத்திரமாய் ஜொலிக்கிறான். மானிட ராவணன் தான் கைலாசமலையை அசைத்து காட்டினான். மானிடனால் ஆகாதது ஒன்றுமில்லை. சவாஷ் ஒண்ணுட்டிய ரம்பா, எங்க ஊர் கூட்டத்துல கேட்கற கேள்வியெல்லாம் கேக்குறிய? அற்ப பதவி நிறுத்து. சூலாயுதமும் சுக்குமாந்தடியும் கையில் இருப்பதால் என் நேரமும் எவர் மீதும் வீசிவிடலாம் என்ற சுதந்திரம் உமக்கில்லை காலதேவரே. இஷ்டமுடன் எவரையும் நீர் கொன்றுவிட எந்த சட்டமும் இடம் தரார். சித்ராபுத்திரனை கூப்பிட்டு என் கணவரின் ஆயுள் கணக்கை பார்க்க சொல்லுங்கள். கெடுத்து விட்டாள் நாரதரே, கெடுத்து விட்டாள். இல்லை, உன்னை தவறில் இருந்து தடுத்து விட்டாள். இந்திரா, இந்த மானிடனை போகவிடு. நீலி, அழகு உருவமும் ஆடல் திறனும் இருக்க கண்டு உன் கர்வம் எல்லையை மீறிவிட்டது. நரனை காதலித்து தேவர்களை பகைத்துக் கொண்ட நயவஞ்சகியே, உன் அழகு செற்கால் தேவலோக நலனையே புறக்கணித்தாய். அடியட்டும் உன் அழகு, ஒளியட்டும் உன் ஆசை. நீ எந்த மானிடனை காதலித்தாயோ இனி உன்னை அவன் காண முடியாது. நீ பிறர் கண்ணுக்கு புறப்படாத அறிவியாய், பேயாய், பூவுலகில் திரிய கடவான். விமோசனம் இல்லாத சாபம் அழகா இருப்பதில்லை. மேலும் ரம்பையில்லாத இந்திர சபை சௌந்தர்யம் இல்லாமல் இருண்டு விடும். சாப விமோசனம் கொடு. பூலோகத்தில் சிலகாலம் அரூபியாய் திரிந்து இவள் எந்த பித்தனை காதலித்தாளோ அவன் உண்மையிலேயே பித்தனாகி அவனால் ரம்பா என்று மூன்று முறை அழைக்கப்பட்டால் இவள் சாப விமோசனம் பெறுவான். ஒரு குற்றமும் புரியாத அவன் பித்தன் ஆவனா? அது அவன் வினைப்பயன். கரும்பு 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 நீங்க வந்திருக்கோம். நாலு பணத்துக்கு வெள்ளம் வெள்ளம் போட்டு ஏண்டா நடு ராத்திரம் அலறிங்க? எங்கடா கரும்பு செக்க மேல படுத்துருக்கு?
பூதமாவது பிசாசி ஆவது. அம்மா வாழி வாழி வாழி. அம்மா அழகு, அம்மா அழகு, அம்மா தள்ள விடுமா விடுமா விடுமா. ஏண்டா கண்ணு மேலையே பாக்குற? எனக்கு பிறகு ரொம்ப அவங்க தள்ளுவான், வந்து விழுந்துட்டா வீட்டுக்கு கூட்டிட்டு போடுவோமா. கொஞ்சம் ஈரன் கொஞ்சம் ஈரன். அழகு நீ போ, அப்படி வந்து விழுந்தா நான் கூட்டிட்டு வர்றேன். சரி வா. மனிதனிலும் தேவனிலும்
நீ மாறுபாடா காண்கிறாய். ஜாதிக்கு ஒரு சொரூபமாய், தேசத்துக்கு ஒரு தெய்வமாய், மன்னன் வேறு, மக்கள் வேறு, ஆண்டை வேறு, அடிமை வேறு என்று பாரபட்சம் பார்த்தா நீ நியாயம் வழங்குகிறாய். சொல்லாண்டவா சொல். உலகம் பிருந்தாவனமே உலவிடும் தீரா, உலகம் போற்றும் பிருந்தாவனமே உலவிடும் தீரா, கலை உலாவும் கண்ணா மனமே கனிந்திடவாரா, உலகம் போற்றும் பிருந்தாவனமே உலவிடும் தீரா, கலை உலாவும் கண்ணா மனமே கனிந்திடவாரா, நளினமேவும் பனிதையர் புகழும் நந்த குமாரா, நளினமேவும் பனிதையர் புகழும் நந்த குமாரா, முராரே நந்த குமாரா, முராரே நந்த குமாரா, நந்த குமாரா, முராரே நந்த குமாரா, பஜனை பிரிய பத்ராஜலனே நாராயணா, ஹரி ஓம் நாராயணா நாராயணா. ரம்பையா? எந்த லோகத்திலும் என் ரம்பை கீழான அந்தம் உள்ள பெண்கள் இருக்க முடியாது என்று இந்திரன் சொன்னானே, அந்த ரம்பையா? கேவலம் பூ உலகில் தெரியும் பேயாகிவிட்டார் ரம்பா. அப்போதே சொன்னேனே கேட்டாயா? மனித ஆசை உன்னை எப்படி மாற்றி விட்டது பார்த்தாயா? சுவாமி, காண்பவர் கண்ணில் படாமல் காற்றோடு காற்றாய் கலந்திருந்தார் என் கணவருக்கு நான் எப்படி பணிவிடை செய்ய முடியும்? ரம்பா, நீ யாரென்று தெரியாமலேயே பேசிக் கொண்டிருக்கிறாயே. கேவலம் மனிதர்களுக்கு ஏற்பட வேண்டிய ஆசாபாசம், விருப்பு வெறுப்பு உனக்கும் இருந்தா உன்னை தேவப்பெண் என்று சொல்லிக் கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது? திருமணம் என்பது என்ன? வம்சாவளியை பெருக்கிக் கொள்ள பூலோக ஜீவராசிகள் தமக்குள் ஏற்படுத்திக் கொள்ளும் பகிரங்க இணைப்பு. புழு முதல் மனிதன் வரை இந்த இச்சையிலேயே பிறந்து வளர்ந்து தேய்ந்து மாய்கின்றன. எரிந்து அவியும் தீச்சுடன், தெரிந்து மறையும் கனவு, இதுதான் மனித வாழ்க்கை. ஆம் சுவாமி, மாய இருட்டு என்னை விட்டு விலகி புதிய உணர்ச்சி தோன்றுகிறது. உறக்கத்திலிருந்து விழித்து விட்டேன். ஆனால் கண் திறப்பதற்கு முன்னிருக்கும் கலக்கம் இன்னும் போகவில்லை, மயக்கம் இன்னும் மாறவில்லை. மாறிவிடும் ரம்பா. யோசி, அறியாத அழகுடன் அரங்கிலே நின்று நடனமாடும் ரம்பாவுக்கும் கன நேரம் ஆடி மறையும் மனித புழுவுக்கும் வித்தியாசம் இல்லையா? காதல் பாசம் போன்ற உணர்ச்சிகளால் உருவாக்கப்பட்டவளா நீ? சொல்றம்பா. கொல்லாதீர்கள் சுவாமி, அறிவு கண் திறந்து விட்டது, என் நிலை எனக்கு புரிந்து விட்டது. பின் ஏன் கவலைப்படுகிறேன், கண்ணீர் விடுகிறேன், புரியவில்லையே சுவாமி. அழகிலே தனக்கு ஈடில்லை என்று ஆணவம் கொண்டிருந்த காரணத்தா உனக்கு ஏற்பட்ட கதி? உணர்ந்தேன் சுவாமி, சகல இச்சைக்கும் அப்பாற்பட்ட ரம்பாவுக்கும் சம்சார பந்தத்துக்கும் சம்பந்தம் இல்லைதான். சுவாமி, மீண்டும் நான் பழைய ரம்பாவாக முடியாதா? வருந்தாதே ரம்பா, உன் சாப விமோசனத்திற்கு ஒரு வழியை சொல்லுகிறேன். ஐயோ நாராயண் நாராயண், காசி நகருக்கு போ, உன் கருமம் தீர வழி பிறக்கும். காசி நகருக்கு போ, உன் கருமம் தீர வழி பிறக்கும். இவர் இது மனித பிறவி, சாமுத்ரிகா லட்சணம் சரியாக பொருந்தியவர். ஆனால் குணம் படத்தில் தெரிந்து கொள்ள முடியுமா? பழகினால் தானே தெரியும். ஆக பார்வைக்கு அழகானவர். படம் எடுத்தாடும் பாம்பு கூட தான் பார்வைக்கு அழகாக இருக்கிறது. இவர் வங்க நாட்டு இளம் சிங்கம். ஓ ஜெகதா, இவர் இளம் சிங்கமாடி? சிங்கத்துக்கு செவ்வாதோஷ ஜாதகமா? கட்டினது ரெண்டும் காலி ஆயிடுச்சான். மூணாள் தாரமா உங்களை முடிவு. சரி சரி போறோம், பாகடி நந்தவரத்துக்கு போலாம். சுகுணாவின் விருப்பம் எப்படியோ அப்படியே செய்வோம். சுகுணா. ஏன்பா? இன்று அனுப்பி வைத்த படங்களில் ஏதாவது உனக்கு பிடித்திருக்கிறதாமா? எல்லாம் ஏறுக்கு மாறாகவே இருக்கிறதப்பா. எதுவுமே பிடிக்கவில்லையா? என்னம்மா? அப்பா,
கல்யாணம் என்று சொல்லி எனக்கு காதால் கேட்க கூட பிடிக்கவில்லை அப்பா. அப்படி சொன்னால் எப்படி அம்மா? எனக்கு அந்த புறத்து வாழ்விட நந்தவனத்தில் விளையாடத்தான் ரொம்பவும் பிடித்திருக்கிறது. நான் வருகிறேன் அப்பா. ஏன் குழந்தை இப்படி பிடிவாதமாக இருக்கிறாள்? காரமன்னா
உனக்காகவே கையை பாரு. நீ யாரு, என்ன பேரு, எந்த ஊரு, நீ யாரு, நீ யாரு, நீ யாரு? இவளை அந்த புறத்து கொண்டு போங்கள். கமாட்சிக்கா, கமாட்சிக்கா, இத சாப்பிடு. சும்மா கவலைப்படாதக்கா. பஞ்சவர்ணம், இனிமே என்னால பொறுக்க முடியாது. என் மகனை பார்க்காம ஒரு நாளே இருக்க முடியாது. கரும்பு அலைய பாக்குற போதும், அவன் படுக்கிற அறைய பார்க்கும் போதும் அழகு ஞாபகமே வருது. தொழுவத்துல கட்டி இருக்கிற கண்ணுக்குட்டி அம்மானு கத்தும் போது என் பெத்த வயிறு பத்தி எரியுது. பெத்த வயிறு இல்லையா, அப்படித்தான் இருக்கும். பஞ்சவர்ணம், நானாவது வெளியூருக்கு போய் என் மாமா எங்க இருக்கிறான்னு தேடி பார்த்து கூட்டிட்டு வர்றேன். அதான் கைலாசமும் வைகுண்டமும் தேடி போயிருக்கிறாங்களே. அவனுங்க போய் தான் ஒரு மாசம் ஆச்ச, என்ன ஆனானுங்கன்னு தெரியலையே. பஞ்சவர்ணம், நீதான் எனக்கு நம்பிக்கை. இந்த வீட்டை நீ பாத்துக்க, என் மகனோடதான் நான் திரும்பி வருவேன். அப்புறம் உன் இஷ்டம், கடவுள் கிருபையால எல்லாம் சுகமா முடியட்டும். அம்மா தாங்காதம்மா. ஐயோ ஐயோ ஐயோ. வைத்தியரே, இளவரசிக்கு உடம்பு எப்படி இருக்கிறது? நாடி என்னமோ ஆடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனா நல்லது கெட்டது தெரியாத உடம்பு பாருங்க. அதனால மனோவியாதி முக்கால், மற்ற வியாதி கால், ஆக முக்காலும் காலும் ஒன்னா சேர்ந்துகிட்டு என்னென்னமோ பண்ணுதுங்க. வியாதியை விவரமாக சொல்ல முடியாதா? வாதம் வக்கரிக்குது, பித்தம் பேதலிக்குது, சிலேஷ்டம் சிவனேன்னு இருக்குது. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். அம்மா கொஞ்சம் வாய தரங்கம்மா. வைத்திய சொல்லுவதை கேளம்மா. நான் மாட்டேன், என் அழக கொண்டு வா. உங்க அழகு உங்க இடம் தனமா இருக்குது. எள்ள அளவு கூட உங்க அழகு எந்த வகையிலும் குறையல. சாப்பிடுங்க. வைத்தியா, என்ன என்ன பைத்தியம் நான் நினைச்ச. வைத்தியரே, பயப்படாமல் மருந்தை கொடுங்கள். ஒண்ணும் பயப்படுங்க. இனி கவலை இல்லைங்க, இந்த ஒரு வேளை மருந்துலயே உடனே தீந்துருங்க. தீந்துடுமா? என்ன, சூரியனை கண்ட பனி போல சொல்லாமலே பறந்துருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. இளவரசிக்கு தொந்தரவு கொடுக்காமல் தூங்க வையுங்க. ரம்பா, நீ என்ன விட்டுட்டு போ பாக்குறியா? உன்னை விடுவேனா? நீ காத்தோட பாடிட்டு போனா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு பாத்தியா? பாமா இத வந்துட்டா. ஊர்வசி, உங்க பாட்டி திலோத்தமை எங்க? திலோத்தமையா? அவ கிணத்தடியில நிக்கிறா, போய் பாரு. அண்ணே, இது பெரும் பைத்தியம். அவ்வளவும் தேவர்கள் கூட்டம் ஒண்ணு ஒண்ணா ஒரு கோடி சேர்ந்து போச்சுதே. ஏயா, நீங்கெல்லாம் தேவர்கள் தானே? இல்ல, பாட்டு மந்த. அடே, ஆமா, கொம்பு தலை, கருப்பு தாடி, உன்னோட ஒண்ணு முட்டிக்குதே. ஆடுங்களே தான். சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்பரி ஆடுகளா, சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்பரி ஆடுகளா, உங்க சாயம் எழுந்து போகும் பழைய ஏடுகளா, சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்பரி ஆடுகளா, உங்க சாயம் வெளுத்து போகும் பழைய ஏடுகளா, சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்பரி ஆடுகளா.
பக்கத்தை விட்டு விட்டு சும்மா மேலையும் கீழையும் பொறியலா. மேயிற பக்கத்தை விட்டு விட்டு சும்மா மேலையும் கீழையும் பொறியலா. உங்க மென்னிய புடிச்சு அமைச்சு போடுவேன் மெதுவாய் இப்படி வாரியலா. உங்க மென்னிய புடிச்சு அமைச்சு போடுவேன் மெதுவாய் இப்படி வாரியலா. சாஞ்சா 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 சாயிர பக்கமே சாயிர செம்பரி ஆடுகளா. உங்க சாயம் எழுத்து போகும் பழைய எடுகளா. சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்பரி ஆடுகளா. கட்டக்கொம்பு கருப்பாடு துள்ளாட்டம் போடுது. கட்டக்கொம்பு கருப்பாடு துள்ளாட்டம் போடுது. காரியமா வெள்ளாடு சொல்லாம போடுது. கட்டக்கொம்பு கருப்பாடு துள்ளாட்டம் போடுது. காரியமா வெள்ளாடு சொல்லாம போடுது. முட்டக்கொம்பு முரட்டாடு முழிச்சு முழிச்சு பார்க்குது பழிச்சு பழிச்சு காட்டுது. பகவானே மௌனம் ஏனோ, பகவானே மௌனம் ஏனோ, இது யாவும் நீதி தானோ. பகவானே மௌனம் ஏனோ, இது யாவும் நீதி தானோ. பகவானே மௌனம் ஏனோ. பரிதாபம் தன்னை கண்டு கருணை இல்லாததேனோ. பரிதாபம் தன்னை கண்டு கருணை இல்லாததேனோ. பதமலரை நாடும் ஏழை பாறையா அதிலும் பேதை. பதமலரை நாடும் ஏழை பாறையா அதிலும் பேதை. பிரியாத சேயை பிரிந்தே துயராலே வாடலாமோ. பிரியாத சேயை பிரிந்தே துயராலே வாடலாமோ. பகவானே மௌனம் ஏனோ, இது யாவும் நீதி தானோ. பகவானே மௌனம் ஏனோ. பார்வை உண்டாக விழியை படைத்தாயன்பாகத்தானே. பார்வை உண்டாக விழியை படைத்தாயன்பாகத்தானே. பரித்தாயே கண்ணின் மணியை இரக்கமும் இல்லாமல் வீணே. பரித்தாயே கண்ணின் மணியை இரக்கமும் இல்லாமல் வீணே. பாராயோ உனது கண்ணா தீராயோ
துன்பம் தன்னை பாராயோ உனது கண்ணால் தீராயோ துன்பம் தன்னை பகவானே மௌனம் ஏனோ இரு யாவும் நீதி தானோ பகவானே மௌனம் ஏனோ ஜோசியர் தோஷம் என்கிறார், வைத்தியர் வாதம் என்கிறார், எல்லாம் பேச்சளவித்தான் இருக்கிறது. என்ன செய்வது மகாராஜா? சமய நோக்கம் தெரியாம ஆரே முக்காலும் அரையும் காலம் ஆக ஏழரை நாட்டான் எட்டி பார்த்துக்கிட்டே. நன்றா எட்டி பார்த்தான். நீங்களும் ஜோசியர் என்று சொல்லி சுவடி கட்டை தூக்கி கொண்டு புறப்பட்டு விட்டீர்களே. அந்த வாதம் இருக்குதுங்களே, அது சாதாரண வாதம் இல்லைங்க. பிறகு என்ன வாதம்? பிடிவாதமுங்க. அதனாலதானுங்க அது மருந்தையும் வெறுக்குது, மனுஷோடையும் முறைக்குது. இல்லைன்னா என் கைராசி எத்தனையோ பேர கைலாசில சேர்த்திருக்கும் போல இருக்கு. மகாராஜா, எனக்கு ஒரு யோசனை தென்படுகிறது. என்ன? நம் இளவரசின் வியாதியை ஜோசியமும் வைத்தியமும் குணப்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அவர்கள் சித்தப்புறமை கொண்டது போல் இருப்பதால் யாராவது ஏவல் செய்திருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறேன். ஏவலா? அப்படி யாரும் எனக்கு விரோதிகள் இருப்பதாக தெரியவில்லையே. ஏன் இருக்கக்கூடாது? நம் இளவரசி மற்ற தேசத்து மன்னர்களின் ஓவியங்களை ஏளனம் செய்து கொண்டே வருவதால் எந்த அரசனாவது இந்த காரியத்தை செய்திருக்க கூடாதா? அப்படியும் இருக்கலாம். அதனால் நல்ல மாந்திரிகர்களை கொண்டு வந்து அதையும் முயற்சித்து பார்ப்போமே. அதுவும் நல்ல யோசனைதான். அப்படியே செய்யுங்கள். எப்படியாவது சுகுணா குணமடைந்தால் அதுவே எனக்கு போதும். ஆகட்டும் மகாராஜா. ஆலமர முனியாண்டி அரசமர பொன்னாண்டி சாலையில விளையாடும் சப்பாணி மகந்தாண்டி பாலவய தாச்சுதுன்னு பார்த்தே புடிச்சாண்டி இந்த பச்சை கிளிய பார்த்து உரி போல பாஞ்சாண்டி சங்கிலி கருப்பனோ அவனும் இல்ல சடைமுனி அப்பனோ அவனும் இல்ல சங்கிலி கருப்பனோ அவனும் இல்ல சடமுனி அப்பனோ அவனும் இல்ல சம்பாது தும்பனோ அவனும் இல்ல சம்பாணி தொம்பையோ அவனும் இல்ல சம்பாது தும்பனோ அவனும் இல்ல சம்பாணி தொம்பையோ அவனும் இல்ல மாறிப்பிடாரியோ அவனும் இல்ல அங்காட்டா பேசியோ அவனும் இல்ல பத்திரகாளி அம்மா வந்தாளே ஜூலிக பாலே பத்திரகாளி அம்மா வந்தாளே ஜூலிக பாலே பத்திரகாளி அம்மா வந்தாளே பெத்த பொண்ணு மாறா தூடி கீழம்மா பவராசம் பெத்த பொண்ணு மாறா தூடி கீழம்மா புவிராசம் பெத்த பொண்ணு புழுவா தூடி கீழம்மா புவிராசம் பெத்த பொண்ணு புழுவா தூடி கீழம்மா அம்மா ஆடியே வாழியம்மா அம்மாடி காளியம்மா ஆடியே வாழியம்மா அம்மாடி காளியம்மா ஆடியே வாழியம்மா அம்மாடி காளியம்மா ஆடியே வாடிய ஏ அழகு எங்கடா அழகே
விடுகதையாக இருக்கிறதே கதையா இது? அப்படி ஒரு பேர் உடையவனும் இருக்கிறானா? ஏன் இல்லை? எங்கே அம்மா இருக்கிறா? எங்கேயா? போ போ, போய் தேடிப்பா. மகாராஜா, என் சுகுணாவை குணப்படுத்த இந்த உலகத்தில் யாருமே இல்லையா? பருவமோகினி போல் தெரிகிறது. அது பற்றிவிட்டால் கடைசி வரை சுற்றி கொண்டே இருக்குமா? விடாது என்று சொல்லுகிறார்கள். நன்றாயிருக்கிறது. ஆசை கயிற்றில் ஆடிய பம்பரம் போன்ற மனிதன் உலகப்பற்றி எந்த விருட்சத்தை பிடித்துக் கொண்டு விருட்சம் விடவில்லை என்று சொல்வது போன்று இருக்கிறது. கஷ்டத்திற்கு ஒரு சுகமில்லை, துன்பத்திற்கு ஒரு இன்பமில்லை என்றால் கடவுள் சிருஷ்டியிலும் அர்த்தமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மைதான். அழகு அழகு என்று அரண்மனையில் இல்லாத ஒரு பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கிறாளே. அதுதான் எனக்கும் புரியவில்லை. எந்த மந்திரவாதிக்கும் கட்டுப்படாத இந்த வியாதியை குணப்படுத்துபவர்களுக்கு தக்க பரிசு வழங்கப்படும் என்று பரிசாற்ற சொன்னார். பரிசு என்ன? என் சுகுணாவையும் இந்த ராஜ்யத்தையும் பரிசாக கொடுக்கிறேன் என்று பரிசாற்ற சொல்லுங்கள்.
எப்படியோ குழந்தை குணமானால் போதும். உத்தரவு மகாராஜா. இதனால் சகலமானவர்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், ராஜாதி ராஜ ராஜமார்த்தா ராஜ கம்பீர ஸ்ரீ 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 காசிராஜருடைய ஒரே மகள் இளவரசி சுகுணாதேவியாருக்கு திடீரென்று சித்தப்பிரம்மை ஏற்பட்டு விட்டது. பிரம்மையை தீர்த்து மகளை பழைய நிலைக்கு கொண்டு வருபவர்களுக்கு இளவரசியை மனம் செய்வித்து இந்த ராஜ்யத்தையும் பரிசாக அளிப்பார்கள். இது ராஜாங்க அறிவிப்பு. பாஷ தெரியாத ஆளுகிட்ட பாடுற பாட்டை விட பாஷாணத்தை தின்னுட்டு சாகலாம் ஐயா, அதொக்க மாதிரி ஞான் பரஞ்சாரே. ஐயப்பன் ஆடும், பகவதி பாடும், சாத்தான் சாடும், நாங்க ஓடும். ஏன் அப்படித்தானே, சும்மா கிடையா? இ மாந்திரீகன் மாதவன் வரஞ்சாலே மறிச்சவன் ஜீவிக்கலையா, சதிச்சவன் விருத்தியாவும் இல்லையா? கேட்டோம் கேட்டையாவது மூலமாவது, சும்மா இருக்க மாட்டேனே. மகாளி மகமாய் கொடுசூரி ஓங்காரி. ஐயா மாறே வணக்கம். எந்த வணக்கம் பரையின்னது இயாலே? ஆனும் மாறி பக்தன் பூசாரி. சாரி அடடே, என்ன பூசாரியாரே, ஏது இப்படி அம்மன் கோயிலை விட்டுட்டு அரண்மனைக்கு வந்துட்டீங்களே? தமுக்கு போட்டாங்க, கேட்ட தகுந்த பரிகாரம் பண்ணிட்டு போறான்னு வந்திருக்கிறேன். அஷ்டமாசித்தி பெற்று என் இஷ்ட தேவதையின் அருளினாலே அரசகுமாரியினுடைய கஷ்டத்தை விளக்க முடியும். இந்த ஐயாளு இஷ்டம் நஷ்டம் கஷ்டம் பரையின்னது. கஷ்டமா சொன்னாலும் உனக்கு புரியாதீங்க, நீ வேற நாங்க வேற. மகாராஜா, இவர் காளி கோயில் பூசாரியா. தண்டம் மகாராஜா. அண்ட சராசரங்களும் கண்டால் நடுங்கும் மண்டையோட்டு மாலை அணிந்த மகாகாளியின் பக்தன் நான். கண்டவர் மெச்சும் காளியப்ப பூசாரி. என் பேரை கேட்டால் உடுக்கை ஒதுங்கும், பம்பை பதுங்கும், தப்பட்டை தவிடுபடியா? அப்படியா? சமரசம் புலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் குலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் குலாவும் இடமே சமரசம் குலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் குலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் குலாவும் இடமே ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் தீயோர் என்றும் வேதமில்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு கொல்லையின்றியே தூங்கிடும் வீடு கொல்லையின்றியே தூங்கிடும் வீடு உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் குலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் குலாவும் இடமே ஆண்டி எங்கே அரசனு எங்கே ஆண்டி எங்கே அரசனு எங்கே அறிஞன் எங்கே அசடனு எங்கே அறிஞன் எங்கே
நம் வாழ்வில் காணா சமரசம் குலாவும் இடமே, நம் வாழ்வில் காணா சமரசம் குலாவும் இடமே.
மன்னரின் மகள் உங்கள் கணவராணி, இவள்தான் உங்கள் மனைவி.